சிவாயே நம நான் உங்கள் சித்தத்தாய் அம்மா பேசுகிறேன். குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கஷ்டம். நான் நிறைய வந்து மூலிகை இலை தீபம் பற்றி சொல்லியிருக்கேன், வேர்கள் பற்றி சொல்லியிருக்கேன். உங்களால் முடிஞ்சது உங்கள் மனசுக்கு எந்த பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பூஜை செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டு வாசலில் வந்து கண்ணாடி வைக்கிறது நன்மையாமா. சில பேர் என்ன செய்வாங்க, வீட்டு வாசல் மேலேயே வந்து மகாலட்சுமியை வச்சுடுவாங்க, மகாலட்சுமி உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. மகாலட்சுமியை மேலே வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி வந்து வசியமாக மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நீங்களே வெளியே 10 முறை போயிட்டு வந்தாலே மகாலட்சுமி வந்து இல்லத்தில் தங்காது. ஏன்னா பூஜை அறையில் இருக்க வேண்டிய தேவதர்கள் அதுதான் கர்ப்பகுடி சொல்லுவாங்க. ஒரு கர்ப்பத்தில் வந்து குழந்தை எப்படி அந்த இருட்டறையில் இருக்குதோ அந்த சக்தியை நம்ம அப்படி தான் பாதுகாக்கணும். அதனால தான் மகாலட்சுமியை எந்த சுவாமி படம் இருந்தாலும் சரி நீங்கள் பூஜை அறையில் தான் வைக்கணும். வீட்டு வாசலில் வைக்க வேண்டிய பொருட்கள் வந்து கண்ணாடி வைங்க. உள்ளத்துலேருந்து வரும்போதே அவங்க முகம் வந்து தெரியப்பட்டால் அந்த திருஷ்டி வந்து அவ்வளோ சீக்கிரமே வந்து அண்டாது, அந்த திருஷ்டியே அண்டாதுங்க. கண்ணாடி அவங்க முகம் பார்த்துட்டு உள்ளே போனாலே திருஷ்டி அண்டாது. அதுக்கு பிறகு ஒரு சின்ன பவுலில் வந்து மண் பானையோ அந்த மாதிரி சின்ன பவுல் மாதிரி இருக்கணும், அதில் தண்ணி நிரப்பிடுங்க. வெத்தலை சுற்றி 9 வைங்க, பூ வைங்க. அதை வந்து பச்சை இலை கண்டறியும் போது திருஷ்டி போயிடும். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அதுலேயே கவனம் போயிடும். அந்த 1 நிமிஷம் கவனத்தில் வந்து அந்த திருஷ்டி வீட்டுக்கு அண்டாது. வாஸ்துக்கும் ரொம்ப நல்லது கண்ணாடி பார்க்கறது, பச்சை இலை பார்க்கறது. அதுக்கு பிறகு உள்ள நீங்கள் போன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மங்கள கிரகமாக ஏதாச்சும் ஒரு பச்சை இலை, அதாவது வந்து மணி பிளான்ட் இருக்கணும். மணி பிளான்ட் வந்து நீங்கள் ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சு மணி பிளான்ட் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த தண்ணியில் வந்து ஒரு கோமதி சக்கரம், ஒரு காசு, ஒரு சோழி அந்த மாதிரி நீங்கள் போட்டு வைங்க, அதுவும் ரொம்ப நல்லது. இதை எல்லாமே வந்து வாஸ்துவுக்கு ரொம்ப நல்லது, வாஸ்து தோஷங்கள் அண்டாது. இப்போ வந்து சுவாமி படங்கள் எல்லாமே நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறீங்க. இப்போ ஹால்லலாம் நல்ல சக்தி இருக்கணும், கெட்ட சக்தி வரக்கூடாது. சில சுவாமியை பார்த்தா அந்த கெட்ட சக்தி போயிடும் சொல்லிட்டு நிறைய பேர் சுவாமி படத்தை ஹால் ரூம் முழுக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. மரக்கட்டையில் சில சுவாமி படம் வச்சுருப்பாங்க, அதாவது வந்து உள்ளியே அந்த கிளாஸுக்குள்ளே வந்து மரக்கட்டையில் செய்து வச்சுக்கிற அலங்கார பொருட்கள் அந்த மாதிரிகள் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம். அந்த மாதிரி கணபதி, சித்தி கணபதி அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட தீட்டுப்படாத இடத்துல வந்து நீங்கள் வைக்கணும். அதாவது குருமூலை, நார்த் ஈஸ்ட் கார்னர் அந்த மாதிரிகளை நீங்கள் ஒரு செல்ஃப் டேபிள் ஒன்று போட்டு அதை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு மணி பிளான்ட் வைக்கணும். இன்னர் பிளான்ட்டுன்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் நிறைய உள்ளே வைக்கலாம். நம்ம பச்சை இலை பார்க்க பார்க்க கந்திருஷ்டி வந்து அண்டாது, வாஸ்து தோஷம் அண்டாது. இது நான் வந்து முழுமையாக எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கேன். பச்சை இலைகளை இல்லத்தில் வந்து நம்ம வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கு பிறகு பூஜை அறை, நம்ம சமையல் அறை, இதெல்லாம் சின்ன வாஸ்து பிரகாரம் நீங்கள் வந்து முறையான வழிபாடுகள் செய்தாலே போதும், கண்டிப்பாக இல்லத்தில் சுபக்ஷமாக இருக்கும். சில பேர் வந்து வாசலுக்கு வெளியவே குலதெய்வ படம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, ஐயனார் காவல் தெய்வம் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட நிறைய கஷ்டங்கள் வரும். தெய்வம்ன்றது வந்து நம்ம கர்ப்பகுடியில் இருக்கிறது தான் நல்லது. அதனால தான் சுவாமிகள் எல்லாமே வந்து கோவிலில் இருக்கணும். வீட்டில் இருந்தால் கூட தெய்வ திசையில் நம்ம சூரியனை பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுவாமிக்கு நீங்கள் தனிப்பட்ட அறை கொடுக்கணும். இதுதான் முறையான வழிபாடுகள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. உங்கள் சாமி படங்கள் நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் நீங்கள் படம் பிடிச்சி அனுப்பி வைங்க. சிவாயே நம குருவின் துணை.